ஸோ ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மக்கிட்ட பாருங்கள், புதுசாக லான்ச் ஆன பலினோ அப்படியே லைன் அப் வந்துருக்கு. சிக்மா வேரியண்ட், இந்த பேஸ் வேரியண்ட்டு. ஸோ தமிழில் யாருமே பேஸ் வேரியண்ட்டோட ட்ரைவ் ரிவ்யூ போடல. இன்றைக்கி உங்களுக்கு இந்த வண்டியோட ஒரு டீட்டெயில் ட்ரைவ் ரிவ்யூ, என்னென்னலாம் ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க வண்டியில், என்னென்னா இருக்குது, இந்த மாதிரி சொல்லி ஒரு டீட்டெயில் ட்ரைவ் ரிவ்யூ இந்த வண்டியை பற்றி பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் டு டுடேஸ் வீடியோ. வண்டியோட சாஸ்திரம் பாட்டு அப்படியே வீடியோக்குள்ளே வந்திருக்கேன். இன்றைக்கி இந்த சிக்மாவில் என்னப்பா இருக்குது, சிக்மா எடுக்கலாமா? ஏன்னா பேஸ் வேரியண்ட் தான் நமக்கு வந்து 7.5 lakhs வருது. ஸோ அதோட ஃபுல் அண்ட் டீட்டெயில் ட்ரைவ் பார்க்கலாம் கைஸ். With frogs, cold night and the winter heart cold. Sorry that I fall away sometimes. Sorry that I fall away sometimes. Yeah, yeah. The end, got to end it all on the weekend. Sorry that I feel that way sometimes. Sorry that I feel that way sometimes. Oh, oh, yeah. You don't really wanna know me. ஸோ எஸ் கேஸ் ஃபர்ஸ்ட், இந்த வண்டியில் என்னெல்லாம் வருதுன்னு ஆல்ரெடி வண்டியோட டீட்டெயில் ரிவ்யூ வந்து போட்டிருப்பேன். ஸோ இப்போ வந்து இந்த வண்டியில் என்னென்னா, ப்ரொஜெக்டர் செட்டப் வண்டியிலே வந்தது டிஃபால்ட்டாக. சிக்மா பேஸ் வேரியண்ட்லேயே வீல் கப்ஸ் எதுவும் வரதில்ல. வீல் இந்த ஒயிட் வண்டி தான் நம்ம இன்னைக்கு எடுத்து ஓட்ட போகிறோம். ஸோ சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அண்ணா வந்து நம்ம கூட இருக்காரு. ஸோ இவர் வந்து வண்டியோட நமக்கு வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து டிரைவ் ஓட்டிட்டு வண்டியை பற்றி சொல்கிறோம். ஸோ அதான், எந்த வண்டி கிடச்சிருக்கு நமக்கு இன்றைக்கி? அந்த வண்டி. எந்த வண்டி? நான் பேசிகிட்டு இருந்த வண்டியா? இந்த வண்டியா? ஓகே ஓகே. வண்டி வந்து அன்லாக் பண்ணிட்டாரு. ஸோ வண்டி எப்படி இருக்கு அப்படின்னு இன்டீரியர்ஸ்க்கு அப்படியே உள்ள வாங்க. ஸோ எஸ்கேஸ், இன்டீரியருக்குள்ளே வந்து வந்துட்டோம். ஸோ இன்டீரியர் நம்ம கிடைக்கிற செட்டப் வந்து தான். ஸோ இந்த ஒரு பாட்டம் கட் ஸ்டேரிங்ஸ் கிடைச்சிருது. அப்புறம் நார்மலான ஒரு கியர் நாப்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் வந்து நம்ம மியூசிக் சிஸ்டம்ஸ் வந்து போடணும், என்ஃபோர்டைன்மெண்ட்டு. ஸோ இந்த 9 inch பாட் ஹோல்ஸ் கொடுத்துறாங்க, நம்ம வேணால் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ பேசிக் வேரியண்ட்டோட கீ வந்து தான், லாக் அண்ட் அன்லாக் மட்டும் வருது. ஸோ வண்டி ஆன் பண்ணலாம். எஸ் இதுதான் வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஆன் பண்ணிட்டோம்னா 8000 RPM வரை கொடுத்துருக்காங்க. எஸ் நெக்ஸாவோட அதே ரிவ் வந்து வண்டியில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கியர் போட்டு நான் டிஸ்பிளேஸ் பண்ணுறேன் வண்டி. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பலினோட வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பலினோவோட கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியோட இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நல்லா ஸ்டேரிங்கோட சைடு நல்லா சாஃப்டர் சைடில் இருக்குது. ஸோ ஸ்டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஸ்டேரிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்டில் தான் நம்ம இன்றைக்கி ஓட்டுறோம். ஏன்னா பிடிஏ பெர்மிஷன்ஸ் வந்து இன்னும் இந்த வண்டிக்கு வரல, லான்ச் ஆகி இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தான் ஓட்டுறோம். இது வரைக்கும் யாருமே இது வந்து போடல. எஸ் எல்லோரும் சொன்ன மாதிரி ஸ்டேரிங்ஸ் ரொம்பவே சாஃப்டர் சைடில் இருக்குது. ஸ்டேரிங்கோட இது வந்து வண்டி வந்து வண்டியோட இன்ஜின் நாய் சுத்தமாக உள்ள கேபினில் கேட்கவே இல்லை. செகண்ட் கியர் வரைக்கும் நான் போட்டு டிஸ்பிளேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போதைக்கு வண்டியை. ஸோ அதே மாதிரி கியர் ஷிஃப்ட்டும் நல்லா சாஃப்டாக இருக்குது. கட் எடுக்கிறதுக்குலாம் ஸ்டேரிங் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ ஆட்டோ லாக் ஆகிடுச்சு. வண்டியில் வந்து ஏறணுன்னு 30 seconds வண்டி வந்து ஆட்டோ லாக் ஆகிடுச்சு. அப்புறம் சீட் பெல்ட்ஸோட வார்னிங் வந்து அடிக்குது. இப்போ ஆப்வியஸ்லி கேமராமேன் வந்து சீட் பெல்ட் போட முடியாது, அதனால் சீட் பெல்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் போட போகிறதில்ல வண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்களோட அதே ஐகானிக்கான ஹார்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வண்டியில். ஸோ அப்படியே தேர்ட் கியர் டிஸ்பிளேஸ் பண்ணுறேன். வண்டியோட இனிஷியல் டார்க் ஆர்பிஎம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு 20 நான் போயிட்டுருக்கேன். எஸ் பெருசாக இன்ஜினோட கியர் வந்து நமக்கு அடிபடல. ஸோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிஸ் வந்து நமக்கு இந்த இதுலேயே வந்துடுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி நம்ம சிக்மா வேரியண்ட்லேயே வந்துடுது. ஸோ நிறைய பேர்ட்டிருக்க ஒரு க்வெஸ்சன் வந்து, ஒரு 7.55 lakhs கோட் பண்ணுறாங்களே பலினோவில் அப்படி என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ப்ரொஜெக்டர் செட்டப் வந்து நமக்கு பேஸ் வேரியண்ட்லேயே நமக்கு வண்டியில் கிடச்சிருது. அதுக்கப்புறம் இந்த பாட்டம் கட் ஸ்டேரிங்ஸ் இது நார்மலாக எல்லாத்துலேயும் கிடைக்கிறது தான். அப்புறம் நமக்கு இந்த ஆடியோ சிஸ்டம்ஸ், இந்த ஏசியோட இது, ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த பேஸ் வேரியண்ட்லேயே நமக்கு வந்து கிடச்சிருது. ஸோ அதுதான் பலினோ பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ் நமக்கு வந்து. ஸோ ப்ரைசிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது நமக்கு பழைய பலினோலேருந்து கொஞ்சம் இன்க்ரீஸிவாக இருந்தாலும் அதுக்கேற்ற ஃபீச்சர்ஸ் வந்து வண்டியில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வண்டியை பொறுத்த வரைக்கும். முன்னாடி இருந்த இதுக்கு வந்து சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃபராக இருந்த மாதிரி இருந்துச்சு, பட் இந்த வண்டிக்கு கொஞ்சம் சாஃப்டர் சைடில் இருக்குது. ஸோ ஸ்டியரிங் நல்லா ரொம்பவே நல்லாவே சாஃப்டர் சைடில் இருக்குது. கட்டெல்லாம் வந்து நல்லா எடுக்க முடியுது. ஒரு ப்ரீமியம் ஹேட்ச் பேக்கு. ஒரு ஹேட்ச் ஓட்டுற எனக்கு ஒரு ஃபீலே இல்லை, ஏதோ ஒரு சடான ஓட்டுற ஒரு ஃபீல் தான் வருது. நல்ல சீட் வந்து, நல்லா பக்கெட் சீட்ஸ் வந்து, இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனை விட பக்கெட் சீட்ஸ் இதில் இன்னும் நல்லா டவுன் ரேட்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத என்னோடய ஃபீல் வண்டியில். ஸோ வண்டியோட இனிஷியல் பிக்கப் சொல்லவே வேணாம். வண்டியோட பிக்கப் வந்து டு த லெவலில் தான் இருக்குது. ஸோ 88 BHP பவர் அண்ட் 130 Nm ஸ்டார்க் வந்து நமக்கு அல்ட்ராஸோட ஈக்குவலில் வந்து இதுலேயும் கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் அப்படிங்கிறதுனால நம்ம காம்படிட்டிவ் செக்மெண்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் இந்த நியூ ஜென்ரேஷன் பலினோ வந்து இந்தளவுக்கு ஃபீச்சர்ஸ்க்காக வந்து அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க மாருதி சுஸுகி பொறுத்த வரைக்கும்.
ஸோ சேஃப்டியில் வந்து காம்ப்ரமைசிங் இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு டோரோட பிளாஸ்டிக் குவாலிட்டி, வெளியோட பில்ட் குவாலிட்டிலாம் பார்க்கும்போது வண்டி கொஞ்சம் ஹார்டராக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் வந்து இருக்கு. ஸோ குளோபல் என்கேப் ரேட்டிங்ஸ் வந்து இன்னும் வரல, பட் எல்லா ஆட்டோமோட்டிவ் என்தூசியாசிஸ்ட்டும் இந்த குளோபல் என்கேப் ரேட்டிங்கில் வண்டி 4-star பிளேஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு விஷயம் கூட. ஸோ கண்டிப்பாக பிளேஸ் பண்ணிருச்சுன்னா ஒரு ட்ரேட்மார்க்காக இருக்கும் பலினோ பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்களோட ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கான கார் பலினோ அப்படிங்கிறதுனால தான் அது ரொம்ப வருஷம் ஓடிடுச்சு அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஜென்ரேஷன் அப்கிரேட்காக செகண்ட் ஜென்ரேஷன் பலினோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஜென்ரேஷன் பலினோவும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட விஷயம். ஸோ இன்னொரு ரவுண்ட் ஓட்டுறேன், ஏன்னா வண்டியை நிறுத்த வந்து மனசில்ல. இன்னொரு ரவுண்ட் ஓட்டிட்டு அப்படியே இந்த நான் வந்து வேற டெல்டா அதுக்கப்புறம் ஆல்ஃபா வேரியன்ஸும் இருக்கு நமக்கு டாப் எண்டு, ஹெட்செப் டிஸ்பிளே வந்து அதில் வந்துடுது. ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு காட்டினா வண்டி எப்படி இருக்கு அப்படின்ட்டு. பட்லாம் வந்து ஸ்டேரிங் ரொம்ப ஸ்டிஃபர் சைடாக இருக்குது, சிங்கிள் ஃபிங்கர்லேயே ஹேண்டில் பண்ண முடியும் ஸ்டேரிங். ஸ்டேரிங் வந்து நல்லாவே சாஃப்ட்வேர் சைடில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த வண்டியோட ஆன்ரோட் என்ன சொல்கிறது பிடி ப்ரோ பிடியெல்லாம் சீக்கிரம் எடுத்துருவீங்களா வண்டிக்கு? கண்டிப்பாக கண்டிப்பாக எடுத்தோன்னு நம்ம வந்து ஆன்ரோடில் வந்து டெஸ்ட் பண்ணுவோம். நாளைக்கு நமக்கு ஒரு வண்டி டெலிவரியே இருக்குது. ஓகே, ஓ சூப்பர். ஸோ திருப்பூரில் நம்ம சொல்ல மாட்டேன், நமக்கு இன்றைக்கி வண்டி ஆஃபர் பண்ணிருக்கோம், திருப்பூரில் இருக்க சஷ்டி கார் தான். ஸோ நாளைக்கு வந்து வண்டி டெலிவரியே இருக்கும். ஸோ வண்டி வந்து அவங்க லான்ச் பண்ணி 2 days ஆச்சு இல்லையானா, 2 days வந்து டெலிவரி எடுக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வண்டி மேலே எல்லோரும் விஷாக இருக்காங்க. ஸோ வண்டியோட இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் பற்றி கேட்போம் ப்ரோ. அப்படியே வண்டியோட இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் பற்றி சொல்லிடுங்க. இனிஷியல் புக்கிங் பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு ஒரு 21,000 பக்கம் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓ 21,000 புக் பண்ணிக்கலாமா? புக்கிங் அமௌண்ட் வந்து 21,000 தான். ஓகே, எனக்கு மாருதி சுஸுகி பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே தானே, புக்கிங் அமௌண்ட் வந்து எல்லா ஷோரூம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக வாங்குறீங்க. ஏன்னா எல்லா ஷோரூம்லையும் 50,000 அந்த மாதிரிலாம் வாங்குறாங்க, பட் நீங்கள் வந்து ரொம்பவே கம்மியாக வாங்குறீங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ இனிஷியல் அவ்வளோ கட்டிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட்ஸ் எந்த மாதிரி இருக்கும்? கஸ்டமர் வந்துட்டு எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டுறாங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகே, அவங்க வந்துட்டு எவ்வளோ முடியுமோ அதை பண்ணுறாங்க. அதுக்கு மேலே வந்து நம்ம பேங்க்ல லோன் போடுறதுன்னா நம்மளே பண்ணிக்கலாம், எல்லாமே லோனு எல்லாமே உங்கள்கிட்ட அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, இப்போ வண்டி வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா என்னென்ன ஆஃபர்ஸ் பண்ணி தருவீங்க நமக்கு வந்துட்டு? ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேசிக் கிட்ஸ் எல்லாமே வந்துடும், பேசிக் ஆஃபர்ஸ் வந்துட்டு நம்ம எல்லாமே வந்துடும். அதுக்கு மேலே வந்துட்டு கஸ்டமர் ஏதாவது ரெக்யூர்மெண்ட் கேட்குறாங்க அப்படின்னா நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணி கொடுப்போம். ஓகே, ஓவரா நம்ம இது பண்ண முடியாது, ஓரளவுக்கு பண்ணி கொடுப்போம் நம்ம. ஓகே, வந்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் பிரதரை பிரபாகரன், அவர் வந்து இருப்பார் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வண்டி வந்தோடனே விட்றா தான் உட்காந்துட்டுருக்கு. ஸோ இந்த வண்டி வந்து ஆன்ரோட் டிரைவ் வந்தோடனே கண்டிப்பாக நம்ம வந்து எடுக்கலாம் வண்டியை எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ பிரேக்கிங் வந்து நான் ஸ்லோவாக போய் தான் பிரேக் பண்ணுறேன், அதனால் எனக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குது. பட் பிரேக்கிங்கோட இது வந்து இன்னும் டிரைவ் வந்து இவங்க வெளியே அலோவ் பண்ணிட்டோம், அதில் ஃபுல்லாக உங்களுக்கு பிரேக்கிங்கோட டீடெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எஸ்கேஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து உங்களுக்கு வந்து வேரியன்ட் சிக்மா டெல்டா அதுலாம் வேணும், இது ஆல்ஃபா டெல்டாலாம் வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அதையும் நான் வந்து போடுறேன். ஸோ அது நிறைய பேர் போட்டாங்க, யாரும் போடாத போட்டால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எல்லோரும் போட்டதை போட்டால் பெரிய லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். So, as case, in the video, I'm going to enter in the video. So, see you people next video and goodbye from Travel Drama of you with this Sigma base model. Baleno. So, bye guys.